வணக்கம், நான் ரம்யா. எலான் மஸ்க் த ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு. இவர் இவரோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இவரோட முயற்சிகளையும் இவரோட ஐடியாஸையும் பார்த்து என்ன சரியான பைத்தியக்காரனா இருக்கிறானே, இந்த மாதிரியான ஐடியாஸை வச்சுட்டு இவன் எப்படி லைஃப்ல அச்சீவ் பண்ணுவான் அப்படின்னு இவரை பார்த்து மட்டம் தட்டி பேசினவங்க முன்னாடி இன்னைக்கு நம்பர் ஒன், அதுவும் உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரர் தான் அசூர வளர்ச்சி அடைஞ்சு நிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய பல கோடி யங்ஸ்டர்ஸுக்கு இவர் தான் இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல், சூப்பர் ஹீரோ. அப்படிப்பட்ட எலான் மஸ்க் உடைய லைஃப்ல நிறைய விஷயங்கள், நிறைய இன்சிடென்ட்ஸ் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அதுல ஒரு இன்சிடென்ட் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம தனுஷுக்கும் இவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு. அது என்ன, வீடியோக்குள்ள பார்க்கலாம். எலான் மஸ்க்கு 8 வயசு இருக்கும் போது அவருடைய அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சிடுறாங்க. ஸோ அம்மாவோடைய அன்பும் அரவணைப்பும் இல்லாம அப்பாவோட பராமரிப்புல வளர்ந்துட்டு இருக்கிறாரு. அதனால ரொம்பவே ஒரு மாதிரி விக்ஸ் அடைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறமா புக்ஸ் தான் வந்து இவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறுது. நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த புக்ஸ் படிச்சு படிச்சுதான் சேட்டலைட்னா என்ன, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் புக்ஸ் மூலமா அவர் கத்துக்கிறாரு. இப்படி இருக்கும் போது இவருடைய 10வது வயசுலதான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு புது விஷயம் இந்த உலகத்துக்குள்ள என்டர் ஆகுது. தன்னோட 12வது வயசுல அதாவது கம்ப்யூட்டரை பத்தி கிளாஸ் எடுக்கிறதுக்காக டீச்சர்ஸே திணறிட்டு இருக்கும் போது இவரு ரொம்ப அசால்ட்டா, ரொம்ப கேஷுவலா ஒரு கம்ப்யூட்டர் கேமை கண்டுபிடிச்சு அது ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு அப்பவே $500 அதை விற்கிறாரு. இந்த மாதிரி இவரோட ஸ்டடீஸ்ல செம்ம ஸ்மார்ட்டா இருக்கிறாரு. அம்மா அப்பா ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா இவர் அவ்வளவோ யார் கூடயுமே பேச மாட்டாரு, பழக மாட்டாரு. ஸோ ஸ்கூல்லயுமே அப்படிதான் இவருக்கு, இவர் வந்து தனியாவே தான் இருப்பாரு. இவருக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்சன் கிடைச்சா கூட இருக்கிறவங்கள சொல்லவா வேணும், எக்ஸாக்டா காதல் கொண்டின் படத்துல தனுஷ் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் எலான் மஸ்கும் அவருடைய ரியல் லைஃப்ல ஸ்கூல் படிக்கும் போது இருந்திருக்கிறாரு. இவரை பார்த்து மத்த பசங்க எல்லாரும் எப்ப பார்த்தாலும் கலாய்ச்சி சிரிச்சுட்டு கேலி பண்ணி கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்களாம். அண்ட் இவரை வந்து அடிக்கிறது, இவரை சீன்றது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. இதோட உச்ச கட்டமா ஒரு நாள் இவரை வந்து மாடிப்படியில இருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. பயங்கரமா அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கப்புறமா ரெக்கவர் ஆகி வராரு. ஸோ அந்த அளவுக்கு டார்ச்சர் வந்து இவர் அனுபவிக்கிறாரு. அதாவது வீட்லயும் இவருக்கு நிம்மதி கிடையாது, ஸ்கூல்லயும் நிம்மதி கிடையாது. இருந்தாலும் தன்னோட ஸ்டடீஸ்ல ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்றாரு, ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கிறாரு. நான் என்ன ஆகணும், என்னோட கோல் என்ன, நான் என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறதுல பயங்கர தெளிவா இருக்கிறாரு. தன்னோட ஸ்டடீஸ் முடிச்சுட்டு பிசினஸ் குள்ள என்டர் ஆகுறாரு. ஸோ நிறைய விஷயங்களை வந்து புதுசு புதுசா முயற்சி பண்ணி பண்ணி பாக்குறாரு. அதுல நிறைய தோல்விகளை ஃபேஸ் பண்றாரு. இந்த மாதிரியான தருணத்துலதான் டெஸ்லா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை உருவாக்குறாரு. எலக்ட்ரிக் கார்ஸ் மேனுபேக்சர் பண்ற கம்பெனி தான் அது. இவரோட முயற்சிகள் எல்லாமே ஃபெயிலியர்ஸ் ஆயிட்டே இருக்கிறனால இவரோட பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்வெஸ்டர்ஸ் யாருமே கிடையாது. அதனால எலான் மஸ்கே 80% ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை பாக்குறாரு. அந்த கம்பெனியுடைய Model 3 காரை லான்ச் பண்றதுக்காக பயங்கரமா கஷ்டப்படுறாரு. ஸோ நிறைய பணம் தேவைப்படுது. இவருக்கு ஆல்ரெடி இன்வெஸ்டர்ஸ் யாருமே கிடையாது. இவர் கையிலயும் சுத்தமா பணம் கிடையாது. தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்கிறாரு, யாருமே பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான தருணத்துல தான் ஸோ தன்னோட ஆசை கம்பெனியான, தன்னுடைய ட்ரீமான இந்த டெஸ்லா உடைய ஷேரை நம்ம வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ அந்த ஷேரை விற்கிறதுக்காக ஆப்பிள் நிறுவனத்தை அப்ரோச் பண்றாரு. ஸோ ஆப்பிள் கம்பெனியோடைய CEO ஆன டிம் குக்கை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு. பட் டிம் குக் எந்த ஒரு செகண்ட் தாட்டும் இல்லாம இமீடியட்டா இவரோட ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்றாரு. இவரை பாக்குறதுக்காக அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கல. ஸோ பயங்கரமான அவமானம் இருந்தாலும் அதனால மனசொடைஞ்சு ரொம்ப சோர்வடைஞ்சு தளர்வடையாம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமா யோசிக்கிறாரு. கடினமா உழைக்கிறாரு. நைட்டு பகல் இல்லாம, சாப்பிடாம, தூக்கம் இல்லாம பயங்கரமா இந்த டெஸ்லா கம்பெனிக்காக உழைக்கிறாரு. வித்தின் 3 இயர்ஸ் அதாவது 3 வருஷத்துல எந்த கம்பெனியை சேல் பண்ணணும்னு நினைச்சாரோ அந்த கம்பெனி மூலமாவே உலகத்திலேயே No. 1 பணக்காரரா உருவெடுக்கிறாரு. ஆப்பிள் நிறுவனத்துக்கிட்ட இவர் அப்ரோச் பண்ணும் போது $60 பில்லியன் என்னோட கம்பெனியோட ஷேர் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி தான் இவர் வந்து கேட்டாரு. பட் அவங்க வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா 3 வருஷத்துல அந்த கம்பெனியோட வேல்யூ பல மடங்கு யாருமே எதிர்பார்க்காத விதத்துல பயங்கரமா அதிகமாயிடுச்சு. தன்னை நிராகரிச்சவங்க முன்னாடி, தன்னை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி, தன்னை ஒண்ணுமே இல்லை இவெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு மட்டம் தட்டி பேசினவங்க முன்னாடி அவங்க அடுத்ததா ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அளவுக்கு வாயடைச்சு போகிற மாதிரி
மிகப்பெரிய உயரத்துல வளர்ந்து நிக்கிறாரு. நம்மளோட வளர்ச்சியும் இந்த மாதிரி சாதாரண வளர்ச்சியா இருக்கக்கூடாது, அசுர வளர்ச்சியா இருக்கணும். நம்ம கனவுகளுக்காக நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது, நம்ம கனவுகளை நோக்கி ஓடிட்டு இருக்கும் போது, எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க, நீ வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, நம்ம ஃபேமிலிக்கு இதுக்கு ஒத்தே வராது, கண்டிப்பா நீ ஜெயிக்க மாட்ட, நீ தோத்துருவ அப்படின்னு நம்மளை சுத்தி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டேதான் இருக்கும். இன்னொரு பக்கம் பயங்கரமான பிரச்சனைகள், கஷ்டம், சோகம், எதிர்ப்பு, போராட்டம் அப்படின்னு மிகப்பெரிய டிசாஸ்டர் எல்லாம் நம்மளோட லைஃப்ல வரும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த டிசாஸ்டர் எல்லாத்தையும் தாண்டி வந்தாதான் நம்ம கனவு கிட்டேயே நம்ம போக முடியும். டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற, நீ தோத்து போயிருவ, நீ ஜெயிக்க மாட்டே அப்படின்னு எத்தனை பேரு நம்ம கிட்ட வந்து எத்தனை டைம் திரும்ப 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 சொன்னாலும் சரி, கண்டிப்பா என்னால முடியும், நிச்சயமா நான் ஜெயிப்பேன், என்னோட வாழ்க்கை நிச்சயமா மாறும் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட் செட் கிட்ட சொல்லுங்க. இந்த உலகமே நம்மளை நம்பலனாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க நம்புங்க, அதுதான் முக்கியம். மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நம்பிக்கையோட இருங்க, நல்லதே நடக்கும். நான் ரம்யா, அடுத்த வீடியோல பாக்கலாம். நன்றி.